சீரராச் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்குப் புகழ் அகலகலேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா ஆடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே இன்றைய குபைதாரருக்கு நன்றி கூறி வான் அளந்த வாமனன் என்ற தலைப்பிலே வாமன அவதாரம் பற்றி பேச இருக்கிறேன் வாமன அவதாரம் பற்றி பல சாஸ்திரங்களிலும் காணப்படுகிறது ஆனால் சாத்திக புராணங்களில் தலையானதான ஸ்ரீமத் பாகவதத்திலே எட்டாவது ஸ்கந்தத்திலே பதினைந்தாவது அத்தியாயம் முதல் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் வரை இந்த வாமன அவதாரம் விபரமாக காணப்படுகிறது இன்றைய என்னுடைய பேச்சின் ஆதாரமாக நான் அதையே வைத்துள்ளேன் அந்த நூலில் உள்ளபடி நான் இப்பொழுது பேச இருக்கிறேன் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போவுமே மன வருத்தம் கசப்பு சண்டை அப்படி ஒரு சண்டையில் தைத்தியேந்திரன் ஆகிய மகாபலியை இந்திரன் கொன்று விடுகிறான் அவனுடைய ராஜ்யத்தையும் பிடுங்கிக் கொள்கிறான் அப்போது இந்த அசுர குருவான சுக்கராச்சாரியார் அவருக்கு தெரிந்த சஞ்சீவினி வித்தியை மூலமாக மகாபலியை மீண்டும் உயிருக்கு கொண்டு வருகிறார் அதனால் அந்த பலிக்கு சுக்கராச்சாரியார் மீது மிகுந்த நன்றி உணர்வு ஏற்படுகிறது பக்தி ஏற்படுகிறது அவருக்கும் அவர் பிருகுவம்சத்திலே பிறந்தவர் இல்லையா பிருகுவம்சத்திலே பிறந்த அனைத்து பிராமணர்களுக்கும் பலி ஊழியம் செய்கிறான் சுக்கராச்சாரியார் மனம் மகிழும்படி பணிவாக நடந்து கொள்கிறான் இதை பார்த்த அந்த பிருகுவம்சத்து பிராமணர்கள் இவ்வளவு அடக்கமாக நன்றியறிவோடு இருக்கக்கூடிய இந்த பலிக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி சுக்கராச்சாரியார் தலைமையிலே ஒரு யாகம் செய்கிறார்கள் அந்த யாகத்துக்கு விஸ்வஜித் என்று பெயர் விஸ்வஜித்துனால் இந்த அண்டை முழுக்க வெற்றி பெறுதல்னு அர்த்தம் அந்த யாகம் அவர்கள் செய்தவுடனே அந்த யாகத்திலிருந்து ஒரு தெய்வீக தேர் அதை இழுக்கக்கூடிய பச்சை குதிரைகள் சிங்கம் படம் பொறிக்கப்பட்ட ஒரு கொடி தெய்வீகமான ஒரு தங்கமயமான வில் அம்பு குறையாத அம்பரா ஒரு கவசம் இவ்வளவும் தோன்றுது இந்த பலியினுடைய தந்தை விரோச்சனன் விரோச்சனனுடைய தந்தை தான் பிரகலாதன் இரணியனுடைய மகன் அந்த பிரகலாதனும் அந்த யாகத்திலே தோன்றி ஒரு வாடாத மலர் மாலையை பலிக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறான் சுக்கராச்சாரியார் ஒரு தெய்வீக சங்கு ஒன்றை சிருஷ்டித்து பலிக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் அந்த காலத்தில் யாகம்னா சுவிச்சு போட்டால் பல்பரியிற மாதிரி அந்த கால பிராமணர்களுக்கு அவ்வளவு சித்தி இருந்தது மந்திர சித்தி இருந்தது யாகம் பண்ணினா என்ன நோக்கத்துக்காக யாகம் பண்ணப்படுகிறதோ அது உடனே நிறைவேறும் என்னங்க இவ்வளோ செலவு பண்ணி ஒரு யாகம் பண்ண ஒன்றும் காணாம் அப்படின்னா உனக்கு நேரம் சரியில்லைங்கிறது இல்லை வந்து போக போக தெரியுங்கிறது இதெல்லாம் அப்போ கிடையாது யாகம் செய்யக்கூடிய ரத்விக்குகள் அந்த புரோகிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு அப்போ கணபதி ஹோமம் ஒருத்தர் பண்ணார்னா அவருக்கு கணபதி ஏற்கனவே பிரத்யக்ஷமாக இருக்கும் எந்த தேவதையை குறித்து யாகம் பண்ணுகிறார்களோ அந்த தேவதை அவரவர்களுக்கு பிரத்யக்ஷமாக இருக்கும் அப்போ யாகங்கள் தோல்வி அடைவதில்லை அதனால் அந்த விஸ்வஜித்து என்ற யாகத்திலே இவ்வளவும் தோன்றின இந்த மகிமை பிராமணர்களுக்கு அன்று இருந்ததனாலே அவர்கள் சமுதாயத்திலே நம்பர் ஒன்னாக கருதப்பட்டார்கள் மதிக்கப்பட்டார்கள் வணங்கப்பட்டார்கள் அப்போ இவ்வளவும் கிடைச்ச உடனே பலி என்ன பண்ணுறான் தேவலோக பட்டணமாகிய அமராவதியை முற்றுகையிடுகிறான் சுக்கராச்சாரியார் கொடுத்த தெய்வீக சங்கை ஊதுகிறான் முழக்குகிறான் இந்த ஒலியை கேட்டவுடன் தேவர்களுக்கும் தேவ மாதர்களுக்கும் ஒரு அச்சம் ஏற்படுகிறது எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள் அவர்கள் உடனே தங்கள் குருவாகிய வியாழ பகவானிடம் ஓடி செல்கிறார்கள் குருதேவரே இது என்ன பலி இறந்தவன் உயிருக்கு வந்து சேனையோடு வந்து நிற்கிறான் என்ன செய்வது அப்போ யாழன் சொல்கிறார் பலிக்கு பின்பலமாக சுக்கராச்சாரியாருடைய யோகபலம் தவபலம் ஆசீர்வாதம் இருக்கிறது பிருகுவம்சத்து பிராமணர்கள் பல யாகங்கள் செய்து அவனுடைய வீரியத்தையும் பலத்தையும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போ அவனுக்கு இருக்கிற புண்ணியத்துக்கு உங்களால் அவனை ஜெயிக்க முடியாது அதனால் நீங்கள் இப்போ செய்யக்கூடியது என்னென்னா எல்லாம் எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சுக்குங்க இந்த பலியே ஆளட்டும் உங்களால் அவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு வேத பலம் அவ்வளவு இருக்கு என்று சொன்ன உடனே அவர்கள் தேவலோகத்தை காலி செய்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் பலி வந்து ராஜாவாகிறான் சகல உலகங்களுக்கும் ராஜாவாகிறான் அவனுடைய பணிவை பார்த்து அந்த பிருகுவம்சத்து பிராமணர்கள் மேலும் ஒரு நூறு அசுமேதை யாகங்கள் அவன் புண்ணியத்தை பலப்படுத்துவதற்காக செய்கிறார்கள் அதனால் அவன் யாரும் அசைக்க முடியாத சக்கரவர்த்தி ஆகிவிட்டான் எந்த உலகத்துக்கும் யாரும் அதிபதி இல்லை தான் அதிபதி அந்த மாதிரி ஆகிபிச்சு தைத்தியராஜாவாகிய இந்த பலிதான் அனைத்து உலகங்களையும் ஆள்கிறான் என்கிற நிலை ஏற்பட்டது இப்போ இந்த தேவர்களின் தாயாகிய அதிதி தேவி தன் கணவராகிய கசியப்பரிடம் இதை பற்றி முறையிடுகிறாள் சுவாமி என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இப்படி அசுரர்களாலே ஜெயிக்கப்பட்டு தோல்வியடைந்து அனாதைகள் போல் எங்கெங்கோ ஓடி ஒளிந்து வாழ்கிறார்கள் இதை பார்க்குற போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு என் பிள்ளைகள் மறுபடி தேவலோகத்தை ஆள வேண்டும் அதற்கு ஒரு உபாயம் செய்யுங்கள் என்று அவருடைய காலில் விழுந்து பணிவாக கேட்கிறாள் அப்போ கசியப்பர் சொல்கிறார் இதுக்கு ஆதி பிரம்மா எனக்கு ஒரு விரதம் சொல்லி கொடுத்துருக்காருமா பயோவிரதம் அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்த விரதம் அது அந்த விரதம் முடிகிற வரை பால் மட்டும்தான் சாப்பிட்லாம் பயோவிரதம்னா பால் உண்ணும் விரதம் பங்குனி மாதம் வளர்பிறையிலே முதல் பனிரெண்டு நாள்கள் பால் மட்டுமே உண்டு பகவானை பூஜிக்க வேண்டும் அப்பொழுது வரக்கூடிய அமாவாசை என்று காட்டுப்பன்றி தோண்டிய குழியிலிருந்து மண்ணெடுத்து உடல் முழுவதும் பூசி பூமாதேவியை வணங்கி அம்மா வராகப் பெருமான் தானே உன்னை தூக்கிச் சுமந்து வந்தார் அதனால் இந்த பராகம் தோண்டிய குழியிலிருந்து இந்த மண்ணை எடுத்து என் உடலெங்கும் பூசியிருக்கிறேன் இந்த ஓடும் நதியிலே நான் ஸ்நானம் செய்கிறேன் என்று அமாவாசை என்று பூமாதேவியை வணங்கி நீராட வேண்டும் தினம் பகவத் பூஜை பண்ணனும் நிறைய விதிமுறைகள் மன அடக்கம் வேண்டும் பிரம்மச்சரியம் வேண்டும் பிராமண பூஜை செய்ய வேண்டும் கோதானம் பண்ண வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ஏழை மக்கள் குருடர்கள் ஊனமுற்றோர் சண்டாளராயிலும் யார் வந்து கேட்டாலும் அன்னதானம் பண்ணணும் அதை மகிழ்ச்சியோடு பண்ணணும் ஐயோ இவ்வளவு சோறு சாப்பிட்றானே நான் அரிசிக்கு எங்கே போவேன்னு நினைக்கக்கூடாது போதுமா இன்னும் போடவா என்று திருப்தியாக அளிக்க வேண்டும் என்று பல நீதிகள் சொல்கிறார் அதையெல்லாம் கடைப்பிடிக்குது பனிரெண்டு எழுத்து மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற மந்திரத்தினாலே பகவானை அர்ச்சிக்க வேண்டும் அப்போ பகவானுடைய கடாக்ஷம் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன் இப்போ உபதேசம் பண்ணினவர் கசியபர் உபதேசம் பெற்றவள் தேவர்களுக்கெல்லாம் தாய் அதனால் அந்த மந்திரம் சித்தியானது பகவான் நேரிலே அதித்தி தேவிக்கு காட்சி தருகிறார் காட்சி தந்தவுடனே யாசர் எழுதுகிறாரு அந்த பெண் தரையில் விழுந்த தடி போல நெடுஞ்சான் கிடையாக சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினாள் இப்போல்லாம் பெண்கள் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது முழங்காலில் இருந்து நெற்றி மட்டும் தரையில் படுறாப்புல அப்படி குனிஞ்சு எந்திரிக்கிறாங்க அப்படி இல்லை அவ அதித்தி தேவி கீழே விழுந்த குச்சி போல தண்டவத் நமஸ்கரித்து எழுந்திருக்கிறாள் அவளுக்கு குரல் தழுதழுக்கிறது கண்களிலே ஆனந்தக் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது அவளால் பேச முடியவில்லை அப்போ பகவான் வந்து உனக்கு என்ன வேண்டுமம்மா என்று கேட்கிறார் அவரிடம் அவள் நிலைமையை விளக்கி சொல்கிறாள் என் பிள்ளைகளாகிய தேவர்களை துரத்திவிட்டு பலி அமர்ந்திருக்கிறான் சிம்மாசனத்திலே நிலைமை மாற வேண்டும் சுவாமி அப்போ பகவான் சொல்கிறார் சக்கரவர்த்திக்கு பின்பலமாக சுக்கராச்சாரியார் பிருகுவம்சத்து பிராமணர்கள் அனைவருடைய தவபலமும் யோகபலமும் இருந்து காப்பாற்றுகிறது அவனுக்கு ரொம்ப நல்ல டைம் இப்போ அவனை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது என்று பெருமாளே சொல்கிறார் வியாழன் சொன்ன வார்த்தையை பெருமாளே சொல்கிறார் ஆகவே வேறு உபாயம்தான் நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும் ஆனால் நிச்சயம் உன் காரியத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி யுத்தம் பண்ணி பலியை தோக்கடிக்க முடியாது வேறு தான் நான் யோசிக்கணும் இப்போது வந்து நீ என்ன பண்ணணும் உன் கணவரோடு தாம்பத்தியம் நடத்து உன் கணவர் கசியவருடைய உடலுக்குள்ளே நான் புகுந்து அவருடைய வீரியத்தோடு கலந்து உனக்கு நான் மகனாக தோன்றுவேன் அந்த தோற்றம் உன் குறையை நிவர்த்தி செய்யும் என்று சொல்லிவிட்டு நான் உனக்கு காட்சி தந்ததையும் இப்போது சொன்னதையும் யாருக்கும் சொல்லக்கூடாது இது ரகசியம் ஏன்னா இந்த விஷயம் வந்து காற்று வாக்கில் கலந்து பலி காதுக்கு போச்சுன்னா திட்டம் வீணாக போயிடுமே அதான் சொல்கிறார் சர்வம் சம்பத்தியதே தேவி தேவகுக்கியம் சுசம்பிருத்தம் நீ எவ்வளவுக்கு ரகசியமாக வச்சிருக்கிறியோ அவ்வளவுக்கு வெற்றி என்கிறார் அதே போல் கசியபரும் அதிதி தேவியும் இணைந்து கசியபருடைய வீரியத்தின் மூலமாக எம்பெருமானுடைய அவதாரம் இவள் திரு உருவாகி அந்த அவதாரம் என்னைக்கு நடக்குதுன்னா ஆவணி மாதம் வளர்பிறை துவாதசி திருவோண நட்சத்திரம் முகூர்த்தம் வந்து அபிஜித் முகூர்த்தம் முகூர்த்தம்னா என்னென்னா ஒரு நாளை முப்பது முகூர்த்தங்களாக பிரிக்கிறார்கள் ஒரு முகூர்த்தம் என்பது நாற்பத்தெட்டு நிமிஷம் பெருக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்போது ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் ஒரு பேர் இந்த அபிஜித் முகூர்த்தம் எப்போ வருதுன்னா சூரியன் உச்சி வானத்தில் இருக்கிற போது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அந்த முகூர்த்தத்தில் முதல் இருபத்தி நான்கு நிமிடங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னாலேயும் அடுத்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் பன்னெண்டு மணிக்கு பின்னாலேயும் வரும் அப்படி வரும் அபிஜித் முகூர்த்தம் அபிஜித்னா வெற்றி அர்த்தம் அந்த முகூர்த்தத்தில் பகவான் அவதரிக்கிறார் இதுக்கு விஜய துவாதசின்னு பேர் வாமனனுடைய அவதார காலம் அதுதான் அதனால் நீங்கள் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு காரியமாக போகிறதா இருந்தால் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பெருமாளை நினச்சிட்டு போங்க காரியம் சக்சஸ் ஆகும் அந்த உச்சி வேளையிலே வாமனப்பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் அதுக்கு வாமன வேலை என்று பெயர் இப்போது அவதரிக்கிற போது அதித்தி தேவிக்கு மகனாக பிறக்கிற அந்த எம்பெருமான் முதல்ல நான்கு கரங்களோடு சங்கச்சக்கரதாரியாக காட்சி தருகிறார் பிறகு உடனே வாமனனாக மாறுகிறார் வாமனன்னா குட்டே நர்த்தம் குள்ளமானவனாய் சின்ன பையனா இது வந்து பெருமாளுடைய ஐந்தாவது அவதாரம் மீனமாக மீனமாகியும் கமடமதாகியும் மேருவை எடுக்கும் தாள் ஏனமாகியும் நரவரியாகியும் எண்ணரும் குரலாகியும் குரல் வந்து அஞ்சு ஐந்தாவது அவதாரம் இந்த ஐந்தாவது அவதாரம் ஒரு பிராமண சிறுவனாக குள்ள உருவம் உள்ளவனாக அவர் தோன்றுகிறார் அப்போது அந்த குழந்தை கண்ணைப்பறிக்கி மழகுடைய குழந்தையாக இருக்கிறது தேஜஸாக இருக்கிறது அந்த குழந்தைக்கு சூரியனே காயத்ரி சொல்லி உபநயனம் செய்துக்கிறார் நம்ம காயத்ரி சொல்லும்போது சூரியனை தான் வணங்குறோம் அந்த சூரியனே காயத்திரி சொல்லி உபநயனம் பண்ணுறார் அந்த குழந்தைக்கு வியாழ பகவான் பூணூல் போடுறார் கசியபர் இடுப்புக்கு முஞ்சிப்புல்லால் ஆகிய ஒரு மேகலை அனுப்பிக்கிறார் பூமாதேவி போர்த்து கொள்ள மான் தோல் கொடுக்கிறார் வனங்களுக்கெல்லாம் அதிபதியான சந்திரன் பலாசமரத்தனுடைய குச்சி பலாச தண்டத்தை கையில் கொடுக்கிறார் பிரம்மச்சாரிக்கு கையில் இருக்க வேண்டியது தாயாகிய அதித்தி தேவி கௌபீனம் தருகிறாள் கௌபீனம்னா கோவனம்னு வச்சுக்கலாம் சின்ன வேஷ்டின்னு வச்சுக்கலாம் அடுத்து ஆகாயத்துக்கு அதிதெய்வம் ஒரு கொடை கொடுக்குது பிரம்மச்சாரி வந்து கொடை பிடிச்சிட்டு போகிறது பழக்கம் வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பு பிரம்மா வந்து கமண்டலம் கொடுக்குறார் தீர்த்தம் அந்த கமண்டலத்தை வச்சு மந்திரம் ஜபிக்கிற போது அந்த மந்திரத்தினுடைய சக்தியெல்லாம் அந்த தீர்த்தத்தில் ஏறும் அதெல்லாம் சபிக்கும்போது வாழ்த்தும்போது அதிலேருந்து தீர்த்து எடுத்து தெளிப்பாக ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க குசப்புல் தர்ப கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மச்சாரிக்கு உரிய இலக்கணங்கள் கல்விக்கு அதிதெய்வம் சரஸ்வதி என்ன பண்ணுறா அக்ஷமாலை ஜபமாலை அவ கொடுக்குற குபேரன் பிச்சை எடுக்கிற திருவோடு பாத்திரம் கொடுக்குறோம் பிச்சை பாத்திரம் முதல் பிச்சை யாராவது போடணுமே அன்னபூர்ணி உமா பார்வதியே வந்து முதல் பிச்சை கொஞ்சம் அரிசி போடுறான் இது எப்படின்னா இது வரைக்கும் ஃபாரின் போகாத ஒரு அவன் வந்து தென்களுக்கு ஆசிய நாடுகள் சிறு முதலாளிகள் சங்கத்தில் மெம்பராக இருக்கிறான் அவன் மலேசியாவில் இந்த மீட்டிங் நடக்குது அவனுக்கு அழைப்பு வந்துடுச்சு மலேசியாவுக்கும் போகணும் அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு நான் மலேசியா போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலைன்னொன்னே மாமா வர டே நான் வந்து அடிக்கடி ஸ்டேட்ஸுக்கு போய் வந்தால் அந்த கோட்டு நீ எடுத்துக்க ஏன் டையை கட்டிக்கோ அப்படின்ன அண்ணன் வந்து ஷூ கொடுக்குறாரு அப்புறம் வந்து மைத்துனன் வேறு சில கேமரா மாதிரி கருவிகள்லாம் கொடுக்குற இப்படி எல்லாருமா சேர்ந்து தங்கள் அன்பை காட்டுவார்கள்ல இதை வச்சுக்க அதை வச்சுக்கணும் அது மாதிரி பகவானுக்கு ஒரு கைங்கரியமாக இப்போ பகவான் நினச்சா இவ்வளவும் தானே உற்பத்தி பண்ணிக்க முடியாதா ஒரு கைங்கரியம் செய்கிறார்கள் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் இப்போது உமாதேவி முதல் பிக்ஷை போடுறா ஒருபடி அரிசி அதை வாங்கிக்கிட்டு இந்த சிறுவனாகிய வாமனன் நடந்து போகிறான் அவன் நடக்கையில் பூமியே நடுங்குதான் வெயிட்டு தாங்காமல் பார்க்க ஆளுக்குள்ளும் ஆனால் சாட்சாத் பரமாத்மா இல்லையா அவனை தாங்கக்கூடிய சக்தி பகுமாதேவிக்கு ஏது அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்தா எப்படி இருக்கான் ச பிரம்ம வர்ச்சிசே சபாம் சம்பாவிதோ வட்டுகோ அப்படின்றார் தன்னுடைய பிரம்ம தேஜஸ்ஸினால அங்கே இருக்கிற அனைவருடைய ஒளியையும் மங்க வைத்து அந்த சபையையே தன் ஒளியினால் நிரப்புகிறார் வடுகுங்கிறார் வடுகுன்னா சின்ன பையன் அர்த்தம் இப்போ கூட இந்த உபநயனத்துக்கு பத்திரிகை அடிக்கிற போது வடுக்களை தாங்கள் நேரில் வந்து ஆசீர்வதிக்க வேணும்பாங்க வடுகுன்னா சின்ன பையன் பிஞ்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ மாங்காயில் கூட சின்ன மாங்காய வடு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க வடுங்கிறது அந்த அந்த அர்த்தத்தில் வருது அந்த சிறுவன் அவ்வளவு தேஜ சூழலாக இருக்கான் சாதாரணமாக ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற ஒரு கண்ணொளி இல்லை அது பார்த்தா ஆயிரம் வருஷம் தவம் பண்ணுற ஒரு ரிஷியுடைய கண்களில் எப்படி ஒரு பளபளப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அவன் நிற்கிற விறப்பும் கண்கள் இருக்கிற தீர்க்க திருஷ்டியும் பார்த்தா பயமாக இருக்குது நடந்து எங்கே வர்றான் அப்படின்னா இந்த பலி நர்மது நதியினுடைய வடகரையிலே பிருகுகச்சம் என்ற ஒரு கேத்திரத்திலே பலி யாகம் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பலிக்கு என்ன ஒரு வேலைன்னா சதா யாகம் பண்ணி தன்னுடைய புண்ணியத்தை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவர்கள்லாம் சதா வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க காலவாரி ஓடுறதுக்கு இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்குங்க மனிதராய் பிறந்த அனைவருமே ஒவ்வொரு வினாடியும் நம்ம புண்ணியம் கழிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிறத உணரணும் அப்போ நம்ம புண்ணியத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த தான தர்மங்கள் சத்காரியங்கள் அப்படி புண்ணியத்தை கூட்டிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு லைஃப்பில் ஏதாவது கெலாமிட்டி வராதபடி நம்ம பாதுகாக்கலாம் இல்லை ஒரு ஜாதக ரீதியாக ஒரு கெட்ட சம்பவம் நடந்தால் கூட கெட்டதில் ஒரு நல்லதுங்கிற ஒரு பாதுகாப்பு நடக்கும் அதை விட்டுட்டு எனக்கு என்ன நான் ஒரு மகாராஜா எனக்கு ஒரு குறையும் வராதுன்னு ஜாலியாக ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு நல்ல வேலை இருந்தால் ஒரு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வண்டியில் உட்கணும் உக்காந்துரும் உக்காந்தால் அந்த இருந்து எந்திரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு விடாமல் என் நேரமும் நம்முடைய புண்ணியத்துடைய லெவலை மெயின்டைன் பண்ணிக்கணும் இப்போ வண்டியில் போகிறவங்க டீசல் இருக்கா பெட்ரோல் இருக்கா அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணி போட்டுக்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த புண்ணியங்கிற பெற்றோர்கள்னா இந்த வண்டி ஒழுங்காக ஓடாது எப்போ உக்காரன்னு சொல்ல முடியாது எப்போ ஆக்சிடென்ட் நடக்கும் எப்போ சாவு வரும் எப்போ நஷ்டம் வரும் எப்போ போலீஸ் வரும் ஒன்றும் சொல்ல முடியாது திடீர் திடீர்னு தான் வரும் அதனால் பலி வந்து தன்னுடைய புண்ணியத்தை பலப்படுத்திக்கிறதுக்கு அங்கே யாகம் இருக்கான் அப்போது அந்த யாக சாலையை நோக்கி வாமனன் நடந்து போகிறான் அவனை பார்த்தா சூரியனே இறங்கி வந்துட்டானோ என்ன தேஜஸ் என்று அனைவரும் வியக்கிறார்கள் அங்கே உட்கார்ந்துருந்த மகரிஷிகள் மகரிஷிகளெல்லாம் எழுந்திரிச்சிட்டான் ஒரு சின்ன பையனை பார்த்து எழுந்திரிச்சிட்டான் எழுந்து நின்று வரவேற்றார்கள் பலி எழுந்துட்டான் ஒரு உயர்ந்த சேர் முன்னர் போட்டு உட்காருங்க சுவாமி அப்படின்னு சொன்னான் பாதங்களை தீர்த்தத்தால் கழுவி அதை தன் தலையில் தெச்சுக்கிட்டான் அப்புறம் கேட்குறான் யாகம் நடக்கும்போது யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீங்க நீங்கள் யாருன்னு தெரியல இந்த சின்ன வயசில் உங்கள் கண்களில் தெரிகிற தேஜஸ் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் பசுக்கள் வேணுமா தங்கம் வேணுமா வீடு வேணுமா உணவு வகைகள் வேணுமா பானங்கள் வேணுமா குதிரைகளா யானைகளா தேர்களா இல்லை உங்கள் வயசுக்கே தாப்பில் திருமணம் பண்ண ஒரு சிறுமி வேணுமா எது வேணாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது வாமன பெருமாள் அவனை பார்த்து புன்னகைத்து உடனே தனக்கு என்ன வேணும்னு கேட்கல அந்த பலியை பார்த்து சொல்கிறான் உங்கள் வம்சம் கொடையாளி வம்சம் என்று எனக்கு தெரியும் வந்து கேட்டவர்களுக்கு இல்லை என்று மறுக்கக்கூடிய கருவி யாருமே உங்கள் வம்சத்தில் பிறக்கவில்லை என்பதும் எனக்கு தெரியும் பிரகலாதன் உங்களுடைய தாத்தா அல்லவா கிரண்யாட்சன் உங்கள் வம்சம் மாபெரும் வீரன் வராக பெருமாளுக்கே அவன் சவாலாக இருந்தான் கிரண்யக்கசிபு வைகுண்டத்துக்கு பெருமாளை தேடி போன போது பெருமாள் ஒரு சூட்சம வடிவெடுத்து அவனுடைய மூக்குக்குள்ளே நுழைந்து உள்ளத்துக்குள்ளே மறைந்து கொண்டார் அவ்வளவு பெரியவன் வாரி வாரி வழங்குவதிலே வள்ளல்கள் நீங்கள் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு வேண்டியது என்ன அந்த பாமனுடைய வார்த்தைகளாக யாசர் எழுதுகிறார் பதானி த்ரீனி தைத்யேந்திர சம்மிதானி பதாமம என் பதத்தினாலே மூன்று அடிகள் அளந்து தர வேண்டும் தைத்திய ராஜாவாகிய பலி சக்கரவர்த்தியே என்று கேட்கிறார் பதானி திரீனி தைத்தியேந்திர பதா மம அப்போது பலி வந்து ஒரு மாதிரி ஏளனமாக சிரிக்கிறான் அவர் சொல்கிறான் பிரம்மச்சாரிகளே உங்களுக்கு படிப்பு அதிகமாக இருக்கிறது அது உங்கள் கண்களிலே தேஜஸாக தெரிகிறது ஆனால் நீங்கள் சிறு வயது குழந்தை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் உங்கள் புத்தி இன்னமும் குழந்த புத்தியாகவே இருக்கு பலி சொல்றான் துவம் பாலோ பாலிஷக மதிகி உங்கள் வயதுக்கு ஏற்ப சின்னப்பள்ளதனமாக பேசுகிறீங்க நான் யாரு எப்பேற்பட்ட ஆள் இந்த மூன்று உலகங்களிலும் எனக்கு அடங்காதவர் இல்லை எனக்கு உரிமை இல்லாத பொருள் எந்த உலகத்திலும் இல்லை நான் எதையும் கொடுக்கவில்லை ஒரு நாடு வேண்டுமா இல்லை ஒரு பெரிய பூமி பிரதேசமே வேண்டுமா என்னால் கொடுக்க முடியும் அப்படி இருக்கையிலே உயரம் குறைந்த தாங்கள் ஒரு சிறு காலடியினால் மூன்றடி மண் கேட்பது மிகச் சிறுபுள்ளி இருக்கிறது என் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் கேட்க வேண்டும் என் திருப்திக்காக நீங்கள் பெரிதாக ஏதாவது கேட்க வேண்டும் என்று சொல்கிறான் அப்போ வாமனன் சொல்றார் சாஸ்திரம் சொல்லுகிறது யாசகம் வாங்குகிற போது எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் வாங்க வேண்டும் அதிகம் வாங்க வாங்க கர்மா தான் நான் அதிகம் வாங்கினா உன் கர்மா அப்புறம் எனக்கு வரும் எனக்கு தேவை என்னவோ அதுதான் எனக்கு இது போதும் இது போதுமா சரி என்று அவன் கொடுக்க தீர்மானித்த போது குரு சுக்கராச்சாரியார் வந்து காதுக்குள்ளே கிசு கிசுங்கிறார் ஏய் பைத்தியகாரா நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒரு பிராமண பையன் இல்லை இவன் ஒரு பொடிப்பையை நினச்சிக்கிட்டு பேசுகிற கஷ்யபருக்கும் அதித்திக்கும் மகனாக தோன்றிய சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுதான் இவன் ரொம்ப தந்திரமாக கபடமாக வந்திருக்கான் மூன்றடி மண் கேட்குறான் நீ கொடுத்துருவே ரெண்டே அடியில் எல்லாத்தையும் அளந்துருமா மூணாவது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்பான் உனக்கு கொடுக்க இடமில்லை நீ நிறத்துக்கு தான் போகணும் அப்புறம் நான் சொல்கிறத கேடு இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு அப்போ பலி கேட்குறான் குருதேவரே நீ எது கேட்டாலும் கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேனே நீங்கள் முதலையில் தடுத்துருக்கணும் நான் ப்ராமிஸ் பண்ண பிறகு இப்போ இல்லைன்னு சொல்ல சொல்கிறீங்களே அப்படின்னு இப்போ சுக்கராச்சாரியார் சொல்கிறார் வேதம் சொல்லுகிறது நமக்கு எல்லாமே நஷ்டமாகிவிடும் என்ற ஒரு நெருக்கடி நிலைமை வந்தால் நான் தருகிறேன் என்று சொல்லவில்லை என்று பொய் சொல்லலாம் என்று ஒரு அனுமதி உண்டாப்பா உயிருக்கே ஆபத்து அஸ்தி வர்றதுக்கே ஆபத்துன்னு வந்தா நான் அந்த மாதிரி சொல்லலையேன்னு சொல்லிடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை உனக்கு அஸ்தி வர்றதுக்கு வேட்டு வைக்க வந்திருக்கான் அவன் நீ பாட்டுக்கு செருபழுத்தனமாக பேச்சிருக்க அவனா சிறுபிள்ளை நீதான் சிறுபழுத்தனமாக இப்போ என்று சுக்கராச்சாரியார் பலியை கண்டிக்கிறார் அப்போது பலி சொல்கிறான் உலகத்தில் நான் எனதுன்னு ரெண்டு இருக்கு நான்கிறது இந்த உடம்பு எனதுங்கிறது உடம்பல்லாத மற்ற பொருள்கள் ததிச்சு முனிவர் நான் என்கிற உடம்பையே கொடுத்தார் ஆனால் இந்த பையன் எனதுங்கிற உடமைகளை தான் கேட்குறான் என்ன கேட்கல நான் என்கிற சரீரத்தையே ததிச்சு கொடுத்துருக்கிற போது நான் அல்லாத இந்த உடைமைகளை கொடுப்பதிலே எனக்கு என்ன தடை நீங்கள் சொன்னது போல இவன் மகாவிஷ்ணுவாகவே இருக்கட்டும் அவன் கபடமாக வந்ததாகவே இருக்கட்டும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் ஆட்சேபனை இல்லை கொடுக்கிறேன் என்று சொன்னவன் கொடுத்தே தீருவேன் அதனால் நரகமே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை என் வாக்கை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறான் ஒரு தைத்தியன் அப்படி சொல்கிறான் அப்போது சுக்கராச்சாரியாருக்கு தன்னுடைய சிஷ்யன் போண்டியாக போகிறானேங்கிற ஒரு பதட்டம் ஒரு கோபம் வந்துடுச்சு நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற நான் உன்னை சபிக்கிறேண்டா உன் செல்வம் எல்லாம் நாசமாக போ உனக்கு ஒன்றுமே செல்வம் வராமல் போடும் நீ ஆண்டியாக போ என்று ஆத்திரமாக சபித்து விடுகிறேன் அப்போது பலியினுடைய மன உறுதியை பார்த்து பலியினுடைய மனைவியாகிய விந்தியாவளி தங்க கலசத்தில் நீர் கொண்டு வருகிறாள் பலி நீர் வார்த்து தானம் பண்ணுகிறான் அவன் வாமனனுடைய பாதங்களை அலம்பி அந்த நீரை தன் தலையிலே விட்டுக்கொள்கிறான் அப்போ என்ன ஆகுது இவன் நீர் வார்த்து கொடுத்த மறுகணம் என்ன நடக்குதா தத் வாமனம் ரூபம் அவர்தத அத்தம் அந்த சின்ன உருவமானது கிடுகிடுவென்று வளர்ந்தது எப்படி வளர்ந்ததா விஸ்வரூபமாக வளர்ந்தது அவன் உடலிலே அனைத்து உலகங்களும் காணப்பட்டன கீழ் உலகங்கள் உள்ளங்காலிலும் பூமி மேல் பாதத்திலும் கைகளில் தேவர்களும் காதுகளில் பத்து திசைகளுக்கான தெய்வங்களும் தலையில் சொர்க்கமும் மூக்கில் வாயுவும் கண்ணில் சூரியனும் வாயில் வேதங்களும் காணப்பட்டன ஒரு கணப்பொழுதில் ஆள் வளர்ந்துட்டான் கிடுகு ஒரு திருவடியினால் பூமி முழுக்க அழந்தான் இரண்டாவது திருவடியினால் மற்ற எல்லா உலகங்களையும் அழந்தான் அந்த இரண்டாவது திருவடி பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு போச்சு அங்கே பிரம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க என்னடா கால் ஒன்று உள்ளே வருதுன்னு பார்த்தா அது சாக்ஷாத் விஷ்ணுவினுடைய கால் உடனே கமண்டல் தீர்த்தத்தை எடுத்து அந்த பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை தலையிலே தெளித்து கொள்ளுகிறான் அப்போ விஷ்ணுவினுடைய பாதத்திலே பட்ட அந்த நீரானது விஷ்ணு பாதோதகம் விஷ்ணு திருவடி நீர் என்ற பெயரிலே கங்கை என்ற புனித நதியாக உருவெடுத்து பெருகியது அப்போ அந்த ஒரு மாபெரும் உருவத்தை ஜாம்பவான் அவன் இருந்த காலம் பலமுறை பின்னலே ராமாயணத்தில் சொல்றான் ஜாம்பவான் இருபத்தோரு முறை நான் வலம் வந்தேன் பலமுறை வலம் வந்து பறை அறிவித்துக் கொண்டு இதோ பாருங்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய விஸ்வரூபத்தை பாருங்கள் அவன் சகல உலகங்களையும் யாபித்து நிற்கிறான் பாருங்கள் என்று கோஷணம் செய்து கொண்டு அறிவித்து கொண்டு ஜாம்பவான் அனைத்து உலகங்களுக்கும் சென்று வந்தான் அந்த திரிவிக்ரம அவதாரம் திருவிக்ரமன்னா மூன்று திருவடி வைச்சவன் அந்த திருவிக்ரம அவதாரத்தை சுற்றி சுற்றி பிரதட்சிணமாக வருகிறான் அசுரர்கள் பார்த்தார்கள் ஆஹா இது என்ன ஃப்ராடா தானம் கேட்குற போது சின்ன காலை காமிச்சு கேட்டான் தானம் வாங்குகிற போது பெரிய காலை வச்சு அளக்கிறான் இது என்ன நியாயம் என்று அவர்கள் கோபம் கொண்டார் ஒரு ஜவுளி கடைக்கு போய் ஒரு மீட்ரு என்ன விலைங்கன்னா அவங்க மீட்ரு கோலை காமிச்சு என்ன விலைன்னு சொல்லிவிட்டு அந்த மீட்டர் ஸ்கேலால் தான் அளக்கணும் அதை விட்டுட்டு சின்ன ஸ்கேலால் தான் நம்ம ஒத்துக்குவோமா எல்லாரும் எதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்னு ஒத்துருக்கோமோ அதை தானே யூஸ் பண்ணணும் நீ கேட்க வந்தபோது எவ்வளோ நீள காலை காமிச்சு கேட்ட இப்போ அளக்கிற போது எவ்வளோ நீள காலை வச்சு அழக்கிற இது பெரிய ஃப்ராடு என்று அவர்கள் கோபம் கொண்டு அவனை தாக்க வந்தார்கள் அப்பொழுது விஷ்ணுவனுடைய பார்ஷதர்கள் கருடாழ்வார் சங்காழ்வார் சக்கரதுவார் எல்லாரும் வந்துட்டாங்க சண்டை போடுறதுக்கு அப்போ பலி சத்தம் போட்டான் என்னுடைய சேனைகளே என் தானே தலைவர்களே கேளுங்கள் என் குரு சுக்கராச்சாரியருடைய சாபம் பலிக்கிறது நான் மற்றவன் ஆக வேண்டும் என்று சபித்தார் அது நடந்து கொண்டிருக்கிறது இது வந்த பாலனுடைய குற்றம் இல்லை நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று தடுத்து விட்டான் அப்போ வாமனப்பெருமாள் இவனை வந்து கட்டி போடணும் ஏன்னா இந்திரனுக்கு சொந்தமான உலகத்தையெல்லாம் அபகரிச்சுக்கிட்டான் இல்லையா என்று இவனை கட்டி போடணும்னு நினச்ச உடனே அந்த நினைப்பை உணர்ந்து கருடாழ்வார் அவனை வருண பாசத்தால் கட்டினார் கட்டின உடனே அந்த வாமனப்பெருமாள் பலியை பார்த்து கேட்குறாரு அப்பா நீ மூணு அடி மண்ணு தரேன்னு சொன்னேன் இப்போது ரெண்டு அடியாலே எல்லாம் அளந்துட்டேன் இப்போ மூணாவது அடி வைக்கிறதுக்கு எனக்கு இடமில்லை அப்போ நீ கொடுத்த கொடை எனக்கு நீ கொடுக்கல கொடை தருகிறேன் என்று சொன்னவன் தராமல் விட்டுவிட்டால் அவன் நரகம் போகணும் அப்போ நீ நரகம் போ என்கிறார் அப்போது சக்கரவர்த்தி சொல்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணரே தவறு என்னுடையது என் தாத்தா பிரகலாதன் ஆழ்வான் மாபெரும் ஸ்ரீ வைஷ்ணவன் உச்சமான பக்தன் பாகவதன் அவனுக்காக தேவரீர் நரசிம்மவதாரம் எடுத்து எதையும் செய்ய தயாராக இருந்தீர்கள் ஆனால் அந்த பிரகலாதன் இப்படியெல்லாம் பிற உலகங்களை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அவருக்கு வேண்டும் என்ற ஆசையே இல்லை உள்ளது போதும் என்று திருப்தியாக இருந்தவர் அவருக்கு பேரனாக வந்த நான் பேராசை கொண்ட அனைத்து உலகங்களுக்கும் அரசனானேன் அந்தந்த உலகத்துக்கு அரசனாயிருந்தவனை விரட்டி அடித்தேன் அது நான் செய்த தவறு ஆகவே நான் நரகத்துக்கு செல்வது பொருத்தம்தான் என்று சொல்றேன் என் தலையில் தேவரீர் மூன்றாவது அடியை வையும் என்று தலையை காட்டினான் அப்போது அவனுடைய தாத்தாவாகிய பிரகலாதன் அங்கே நேரில் தோன்றி பெருமாளை வணங்கி சுவாமி என் பேரன் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்கிறார் பலியனுடைய மனைவியாகிய விந்தியாவளி வந்து மன்னிப்பு கேட்கிறாள் அதை விட பெரிய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா பிரம்மா வந்துட்டார் பிரம்மா வந்து சுவாமி நீங்கள் பலியனுடைய தயாள குணத்தை பார்க்கணும் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு தாங்கள் யார் என்ற இரகசியத்தை சுக்கராச்சாரியார் உடைத்து விட்ட போதும் தன் கொடையிலே பின்வாங்காமல் இருந்தான் அந்த குணத்தை நீங்கள் பார்க்கணும் இப்போவும் நரகத்துக்கு நான் போக தயாருங்கிறான் எனவே அவன் மீது தாங்கள் இறக்கமாக இருக்க வேண்டும் என்று பிரம்மா சிபாரிசு கொள் அதை கேட்டுட்டு வாமனம் பெருமாள் சொல்கிறார் சரி அடுத்த சாவரணி மன்வந்திரம் மன்வந்திரம்னு பதினான்கு மன்மந்திரங்கள் காலத்தை இதன் தேவர்கள் கேலண்டரில் அப்படி பிரிப்பாங்க அடுத்த சாவரணி மன்மந்திரத்துக்கு இந்திரன் இவன் தான் இந்த தான் இந்திரனாக இருப்பான் அதுவரை இவன் தன் உறவினரோடு சுதலம் என்ற கீழ் உலகத்திலே போய் வாழட்டும் அந்த சுதலம் என்ற கீழ் உலகத்திலே நோய் இருக்காது கவலை இருக்காது களைப்பு இருக்காது சோம்பல் இருக்காது பகைவர்கள் எந்த தொலையும் இருக்காது ஆனந்தமாய் வாழட்டும் அது மட்டுமில்லை அந்த உலகத்திலே இவனுக்கு பக்கத்திலே நான் வந்து வாட்ச்மேனாக நின்று வாயில் காப்பான் போல நின்று அவனுடைய எதிரிகளை அழித்து கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார் அந்த வருண பாசத்தை அவிழ்த்து விட்டார் பிரகலாதன் நன்றி சொல்லி புகழ்கிறான் என்னுடைய பேரன் வலியினுடைய வாயிற்காப்போனாக தாங்கள் சுதலத்தில் நிற்பதாக சொல்லுகிறீர்களே தங்கள் பக்த வாத்சல்யம்மே பெயர்பட்டது என்று புகழ்கிறார் இப்போ அவர் சொல்கிறார் பிரகலாதா நீயும் போ அந்த சுத சுதல சுதலத்திலே அவனோடு சௌக்கியமாறு உங்கள் ரெண்டு பேரையும் நான் அங்கே இருந்து பாதுகாப்பேன் என்கிறார் உன்னை இந்திரனை கூப்பிட்றாரு எங்கடா ஒளிஞ்சிருக்கே வா என்று தேவேந்திரனை கூப்பிட்டு அவன் தாய் அதித்தி முன்னிலையில் அந்த ராஜ்யத்தை மகாபலியிடமிருந்து பெற்ற ராஜ்யத்தை திரும்ப அவனுக்கு ஒப்படைத்து நீ தான் இனிமேல் ராஜான்னு சொல்லிவிட்டு சுக்கராச்சாரியரை பார்த்து வலி ஒரு யாகம் பண்ணிக்கிட்டோம்னா நான் வந்ததுனால நின்று போச்சு அந்த யாகத்தை முறைப்படி நீரே இருந்து அதை செய்து முடியும் என்று சுக்கராச்சாரியருக்கு உத்தரவு போடுறார் இப்போது இந்திரனை பார்த்து வாமனன் சொல்கிறார் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா அதித்தி தேவிக்கு நீ மகன் நானும் அதித்தி தேவிக்கு பிறந்தேன் நீ முதல்ல பிறந்த நான் பின்னால் பிறந்தேன் நீ எனக்கு அண்ணன் நான் உனக்கு தம்பி என்று சொல்கிறார் அப்போ பிரம்மா வந்து பெருமாளை அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் தலைவனாக அபிஷேகம் செய்கிறார் இந்திரன் வாமன பெருமாளை கூட்டிக் கொண்டு சொர்க்கம் போகிறான் இதோட பாகவதத்தில் வியாசர் வந்து அந்த அவதாரத்தை பற்றி நிறுத்திக் கொள்கிறார் பலசூருதியா சொல்கிறார் இந்த கதையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ சொல்கிறாங்களோ அவர்களுக்கு சகல பாவமும் நீங்கி நற்கதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலனையும் சொல்லிட்டார் இப்போ நாம் வந்து இந்த வாமன அவதாரத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம் மற்ற அவதாரங்களுக்கு இல்லாத சில சிறப்புகள் இந்த வாமன அவதாரத்துக்கு உண்டு அதாவது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் தனிச்சிறப்புகள் உண்டு அந்த தனிச்சிறப்புகள் மற்ற அவதாரங்களுக்கு இருக்காது அதுபோல் வாமன அவதாரத்துக்குன்னு சில தனிச்சிறப்புகள் உண்டு அது என்னென்னு பார்க்கலாம் ஒன்று இந்த ஒரு அவதாரம்தான் ஒன்றில் இரண்டு டூ இன் ஒன் ஒரே அவதாரத்தில் வாமன தோற்றம் திருவிக்கிரம தோற்றம் வானலாக உயர்ந்து வளர்ந்த திருவிக்ரமனும் ஒரே தான் வாமனனும் ஒரே அவதாரம் தான் ஒரே அவதாரம் இரண்டாக மாறியது இந்த மாதிரி ஒரு இரட்டை அவதாரம் வேறு எதுவும் இல்லை ரெண்டாவது சிறப்பு சம்ஹாரம் வன்முறை எதுவும் இல்லாத அவதாரம் மற்ற அவதாரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அசுரனை கொண்டாரு இந்த ராட்சசனைக்கு வெட்டினார் சும் சம்பார மன்னார் இன்னும் நடந்துச்சு சமஹாரம் இல்லாத ஒரு அவதாரம் இல்லை ஆனால் இங்கே சமஹாரம் வன்முறை சண்டை சச்சரவு ஒன்றும் இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு மூன்றாவது உஞ்சவருத்திக்கு ஒரு கௌரவம் தந்த அவதாரம் உஞ்சவருத்தின் அந்த பிராமணர்கள் பிக்ஷைக்கு போகிறாங்க இல்லையா அதுக்கு தான் உஞ்சவருத்தின்னு சொல்கிறது இந்த உஞ்சவருத்தியை வந்து சிலர் ஒரு மாதிரி குறைவாக நினைப்பாக பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதுக்கு பகவான் தானே பிச்சை எடுத்து காமிச்சிட்டான் இந்த உஞ்சவருத்தி நானே உஞ்சவருத்தி எடுக்கிறேன் பாரு என்று சொல்லி த ஃபஸ்ட்டு பெகர் இன் திஸ் லைன் அப்படின்னு ஒரு முன்னோடியாக இருந்து உஞ்சவருத்திக்கு ஒரு கௌரவம் தேடி கொடுத்தேன் இந்த உஞ்சவருத்தியை வந்து ஒரு பிச்சை எடுக்கிற காரியமாக சிலர் நினைக்கிறார்கள் அதை சொல்லி ஏளனமாக கூட பேசுகிறாங்க காரணம் என்ன அப்படின்னா வெளி தோற்றம் அப்படி இருக்கு இல்லையா ஆனால் உஞ்சவிருத்திக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் பதிமூன்று வேறுபாடுகள் இருக்கின்றன அந்த பதிமூன்று வேறுபாடுகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் இந்த உஞ்சவிருத்தி என்ற வார்த்தை எப்படி வந்ததுன்னா உஞ்ச என்றால் தானியங்களை சேகரித்ததுன்னு அந்த காலத்தில் பிராமண ஆச்சாரம் எப்படி இருந்ததுன்னா பிராமணர்கள் சுத்த பிராமணனாக இருந்தால் நாளைக்குன்னு சேமித்து வைக்கக்கூடாது தானியமோ பணமோ அன்னன்னைக்கு தேவைக்கு அன்னன்னைக்கு சேகரிக்கணும் அடுத்த வேளை சாப்பாட்டை ஆண்டவன் பார்த்துக்குவான் நாளைய பொழுது அவன் பார்த்துக்குவான் நமக்கு எதுக்கு எதிர்கால திட்டங்கள் என்கிற ஆத்திக மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதனால் அவர்கள் அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு வயலில் அறுவடை முடிஞ்ச பிறகு சிதறி கிடக்கிற தானியங்களை பொறுக்கி கொண்டு வந்து அதை குத்தி அரிசியாக்கி சமைத்து சாப்பிட்றாங்க சேமிப்பு உங்களுக்கு கிடையாது அந்த காலத்தில் பிராமணோத்தமர்கள் அப்படி இருந்தார்கள் அவர்களுக்கு அவ்வளவு பக்தி நம்பிக்கை விசுவாசம் இருந்தது விருத்தினால் வாழ்க்கை முறைன்னு அர்த்தம் உஞ்ச விருத்தி என்றால் தானியங்களை சேகரித்து வாழும் ஞான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் அல்லது வயல்கள் இல்லை அல்லது வயல்களில் அறுவடை காலம் இல்லைன்னு சொன்னால் வீடுகளில் போய் தானியம் வாங்கலாம் ஒரு பிடி அரிசி போடுவாங்க அதை வாங்கி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்ணும் இதுக்கு பேர் தான் விருத்திங்கிறது இப்போது இந்த விருத்திக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்டான யார் விருத்தி பண்ணுறாங்களோ அவர்களை யார் தானியம் போடுறாங்களோ அவங்க கால் தொட்டு வணங்குவார்கள் இப்போ ராமானுஜர் உஞ்சவிரட்டிக்கு போனார் வேதாந்த தேசியர் உஞ்சவிரட்டிக்கு போனார் தானியம் போடும்போது சுவாமின்னு தொட்டு வணங்கணும் கொடுக்குறவன் நான் இல்லை நீங்கள் தான் கொடுக்குறீங்க அதாவது இந்த தா என்னுடைய தானியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுக்குறீர்கள் அது எனக்கு பாக்கியம் என்று வணங்குவார்கள் ஒரு முறை ராமானுஜர் மீது பொறாமை கொண்ட ஒருவர் அவர் ஒரு வீட்டுக்கு உஞ்சவருட்டிக்கு போனபோது அந்த தானியத்தில் கொஞ்சம் விஷத்தை கலந்து இதை அவன் தொலையட்டணம்னு சொல்லிட்டார் அந்த அம்மா தடுத்து பார்த்து கேட்கல அந்த அம்மா கண்களில் நீர் மல்கி அழுது கொண்டே வந்து அந்த அரிசியை போட்டுட்டு ராமானுஜர் காலத்தை விட்டு கும்பிடும்போது லேசாக அவர் பாதத்தை தன் நெகத்தால் இப்படி ஒரு கீழே கீறிட்டு உள்ளே வந்துடுச்சு அவர் பார்த்தார் ஏன் இந்த பொம்பளை இந்த மாதிரி பண்ணுது கண்ணில் வேறு கண்ணீர் இருக்கேன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு இதில் ஏதோ கோளாறுன்னு அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று படிக்கிறோம் அப்போது உஞ்சவருத்திக்கு வருகிறவர்களை அன்னம் அளிப்பவர்கள் தானியம் அளிப்பவர்கள் வணங்குவார்கள் ஆனால் பிச்சைக்காரனை நம்மளாம் கும்பிட்றோமா பரா பிச்சைக்காரன் வந்தான் அம்மா பழையது இருந்தால் போடுமா ஏதாவது இட்லி தோசை போடுமான்னா இப்போ பணக்கார வீட்லேருந்து வரவங்கெல்லாம் தொட்டு கும்பிட்டா இட்லி போடுறாங்க பிச்சைக்காரனுக்கும் உஞ்சவருத்திக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் அது ஒன்று ரெண்டாவது பிச்சைக்காரன் வந்து வயிற்று பசிக்காக பிச்சை எடுக்கிறான் வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் உஞ்ச உறுதி எடுக்கிறவன் இந்த உயிரை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு மினிமம் எவ்வளவு வேணுமோ அந்த தானியம் மட்டும் போதும் அப்போது அங்கே வயிறை வளர்ப்பதற்காக உணவு கேட்பவனுக்கும் உயிரை தக்க கொள்வதற்காக ஞான வேட்கையிலே தானம் கேட்கிறவனுக்கும் வேறுபாடு இருக்கு மூணு பிச்சைக்காரன் வந்து அளவில்லாமல் வாங்குவான் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே கிடைச்சா கூட கொடுங்க கொடுங்கன்னு வாங்கிக்குவான் எக்ஸசாக இருக்கிறத சக பிச்சைக்காரர்கள்ட்ட விலக்கி வைப்பான் இல்லை வெயிலில் காய போட்டு மறுபடியும் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவான் அவன் வாயில் போதுங்கிற வார்த்தை வராது ஆனால் விருத்தி எடுக்கிறவர்கள் ஏழு வீட்டுக்கு தான் போகலான்னு கணக்கு இருக்குது மிஞ்சி போனால் ஏழு வீடுகளில் அரிசி வாங்க அதுக்கு மேலே வாங்கக்கூடாது இது சாஸ்திரம் சொல்லுது அது ஒரு முக்கியமான வேறுபாடு அடுத்து அஞ்சாவது வித்தியாசம் பிச்சைக்காரன் சாப்பிடக்கூடிய அந்த பிச்சை உணவுனாலே அவனுக்கு அஞ்ஞானம் வளரும் பத்து வீட்டு சாப்பாடு இந்த வீட்டில் புளிக்குழம்பு அந்த வீட்டில் சாம்பார் அந்த வீட்டில் ரசம் எல்லாத்தையும் ஒன்றா போடு எண்ணு போட்டு அதில் எல்லாம் தமோ குணமான ஆகாரம் இருக்கும் ரஜோகுணமான ஆகாரம் இருக்கும் அதை சம்பாதிச்சவன் பாவமான வழியில் சம்பாதிச்சிருப்பான் அப்படிலாம் உணவு வந்து சேரும் இதை சாப்பிட்றதுனால அஞ்ஞானந்தான் வளரும்னு சாஸ்திரம் சொல்லுது ஆனால் உஞ்சவிருத்தியில் அந்த மாதிரி உணவெல்லாம் எனக்கு வேண்டாம் வெறும் தானியம் கொடுத்தா போதும் என்று தன் ஞானம் கெட்டு போகக்கூடாது என்பதிலே விருத்தி எடுக்கிறவர் அக்கறையாக இருப்பான் பிச்சைக்காரனுக்கு ஞானத்தை பற்றி அக்கறையே கிடையாது என்ன வேணாலும் போடு சாமி வாங்கிக்கிறேன்மா அடுத்து ஆறு அறுசுவை உணவுக்கு அலைபவன் பிச்சைக்காரன் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு மிஞ்சுதுன்னா விழுந்தரிச்சு ஓடிடுவான் அங்கே போய் எங்கேயாவது ஃபங்க்ஷன் நடக்குது நிறைய ஹச்சியில் விழுகுதுன்னா போய் வேலையை பிரித்து குப்பை தொட்டிகளில் விழுந்து மற்ற பிச்சைக்காரனோட சண்டை போட்டு குஸ்தி போட்டு அந்த இலையில் இருக்கிறதெல்லாம் வலித்து நக்கி அதில் இதில் ஊருகாருக்கு அதில் துவையல் இருக்குது இதில் சட்னி இருக்குது கொண்டா அப்படின்னு சுவையாக சாப்பிடணுன்னு நினைப்பான் பிச்சைக்காரன் ஆனால் உஞ்சவருத்திக்காரன் வந்து நார் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கொடுக்க மாட்டான் ஒரு சன்னியாசி ஒரு கையளவு அரிசி எடுத்து போட்டு வேக வைக்கணும் உப்பு மட்டும் கொஞ்சம் ஓரளவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவனுக்கு உரப்பு அறு சுவையெல்லாம் சாப்பிட அவனுக்கு அனுமதி இல்லை அப்புறம் ஏழாவது வித்தியாசம் என்னென்னா உஞ்சவருத்தி எடுக்கிறவன் தகுதியானவரிடம் மட்டும்தான் உஞ்சவருத்தி எடுப்பான் எல்லார்டையும் போய் மாட்டான் தன்னுடைய பிரம்மஞானம் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அது போன்ற பிரம்ம ஞானத்திலே நாட்டம் உள்ளவர்களிடம்தான் போய் அதை வாங்குவோம் ஆனால் பிச்சைக்காரனுக்கு அந்த மாதிரி தடையெல்லாம் கிடையாது யார் கொடுத்தாலும் சரி எந்த வீதிக்காரன் கொடுத்தாலும் சரி இந்தியாக்காரன் கொடுத்தாலும் சரி வெள்ளைக்காரன் கொடுத்தாலும் சரி ஃப்ரெஞ்சுக்காரன் கொடுத்தாலும் சரி ஆப்பிரிக்காக்காரன் கொடுத்தாலும் சரி சைனாக்காரன் கொடுத்தாலும் சரி சாப்பாடு சாப்பாடு தானேங்க என்று அவனு வாங்கிக்குவான் எட்டு இந்த விருத்தி என்ற தர்மம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்க உலகத்தில் மற்ற நாடுகளில் விருத்தின்னு ஒன்று கிடையாது பெக்கிங் இருக்கும் பிச்சை இருக்கும் பிச்சை எடுக்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்கும் இந்த புத்த மதம் சமண மதம் கூட இந்தியாவில் தோன்றினதுனால அந்த பழக்கம் இருக்குன்னா அங்கே கூட நீங்கள் சீனாவில் போனீங்கன்னா புத்த பிக்சை பிச்சை கேட்டார்னா அவன் மட்டன் போடன்னா வாங்கி ஆனால் அது உஞ்சவருத்தி ஆகாது இந்தியாவில் தான் உஞ்சவருத்தி என்ற நான் எனது என்ற நிலையை விட்டுவிட்டு அப்படி உயிரை தக்க வைப்பதற்காக தானிய பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இருக்குது மற்ற நாடுகளில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் ஒம்போது அசைவ உணவெல்லாம் வந்து பிச்சைக்காரன் வாங்கிக்குவான் அது என்ன அசைவமாக இருந்தாலும் சரி அது நேற்று பச்சை மீன் குழம்பாக இருந்தாலும் சரி ஆனால் மிஞ்ச உருத்தி எடுக்கிறமே ஆகார நியமம் பார்ப்பான் பிச்சைக்காரன் ஆகார நியமமே பார்க்க மாட்டான் எப்படி சாப்பிடணும் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு எந்த விதமான ரெகுலேஷனும் இல்லை அப்புறம் பத்து ஒச்சவிருத்தி எடுக்கிறவன் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவான் ஆனால் பிச்சைக்கார நாட் நெசசரி அவன் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு பகவானுக்கு காணிக்கை கொடுத்துட்டா சாப்பிட்றான் ஒரு மூலையில் போய் உட்காந்து கப்ப கப்புன்னு உள்ள தள்ளிடுவான் அவ்வளோதான் அப்புறம் பதினொன்று ஒஞ்சவருத்தி எடுக்கிறவனை பரிகாசம் பண்ணுகிறவன் பிரம்மஞானத்தை பரிகாசம் பண்ணுகிறான் வாமனப்பெருமாளை பரிகாசம் பண்ணுகிறார் வாமனப்பெருமாள் உஞ்சவர்த்தி எடுக்கிறார் அது பெரிய பாவம் ஒரு பிரம்மகத்துக்கு சமமான ஒரு தோஷம் ஆனால் ஒரு பிச்சைக்காரனை பரிகசித்தால் அவ்வளோ பெரிய பாவம் சொல்லப்படலை ஏன்னா சில பிச்சைக்காரர்கள் ஒரு வேலை செய்து பிழைக்கக்கூடிய திறமை இருந்தும் சோம்பலாலே பிச்சை எடுப்பார்கள் அடுத்து பன்னெண்டு பிச்சைக்காரர்களை தண்டச்சோறு என்பார்கள் இவன் என்ன இல்லாட்டி என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிடாட்டி என்ன நாட்டுக்கு பாரம் உழைக்காமல் சோம்பலாக இருந்து இந்த நாட்டையே கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆனால் உஞ்சி விருத்தி எடுக்கிறவன் ஒரு மகானாக இருப்பான் அப்படிப்பட்ட மகான்கள் இருப்பதால் தான் மழை பெய்கிறது இந்த பூமி விளைகிறது உலகத்திலே வாழ்க்கை நடக்கிறது என்கிற ஒரு மரியாதை அவனுக்கு இருக்குது அடுத்து பதிமூணு இந்த விருத்தி எடுக்கிறவர்களிடம் நாம் தானம் கொடுக்கிற போது அந்த உணவிலே நாம் ஒழுங்காக பரிசோதிக்காமல் கடமுடன் ஏதாவது போட்டுட்டோம்னா அது பெரிய பாவமாகி வந்து சேரும் ஒரு கதை புராண கதை சிலாதரர்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் ஒரு தடவை தன் யோக மகிமையினாலே யமலோகம் போயிருந்தாரான் யமதர்மராஜாவை பார்த்து பேசுகிறதுக்கு அங்கே போனால் ஒரு பெரிய பாறாங்கல் ஒரு பதினஞ்சடி உயரத்துக்கு பதினஞ்சடி அகலத்துக்கு நல்லா கனமாக ஒரு பாறாங்கல்லு இருந்துடும் அதை காமிச்சு யமதர்மராஜனை கேட்டாராம் எதுக்கு பாருங்கள்லாம் உள்ளே வச்சுருக்கிறீங்க எது கட்டணம் கட்ட புரியலான்னு அப்போ எமன் சொன்னானா இல்லை உங்களுக்காகத்தான் அப்படின்னான் எனக்காகவா ஏன் அப்படின்னா இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து டெய்லி கொஞ்சம் கல் வீதம் அந்த கல் முழுக்க நீங்கள் தின்னு தீர்க்கணும்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா ஏன்யா இவ்வளோ பெரிய கல் நான் எதுக்கே சாப்பிடணும் கல் எவனா சாப்பிடுவானா அப்படின்னு நீ பண்ணியிருக்க கர்மா அப்படின்னு என்ன கர்மான்னா விருத்திக்கு வந்த ஒரு உத்தமனுக்கு நீ அரிசி போடும்போது அதில் கல் இருக்கான்னு பார்க்காம கல்லும் அரிசியும் சம பங்கு இருக்கிறாப்பில் போட்டுட்ட அவரும் அதை கவனிக்காம சமைச்சு சாப்பிட்ட போது கட்டுக்கு கட்டுக்குன்னு அந்த கல் கடித்த போது பல் ரொம்ப வேதனைப்பட்டார் உஞ்சபுர்த்திக்கு வந்தவனுக்கு அரிசியோடு கல் கலந்து போட்டது பெரிய பாவம் அந்த பாவம் தீரணும்னா இவ்வளோ பெரிய கல்லை நீ கடிச்சு தின்னு தீக்கணும் அப்போ அந்த பாவம் தீரும் அப்படின்னு சொன்னார் இவர் பயந்து போய் இதுக்கு பரிகாரமே இல்லையான்னு கேட்டார் அதெல்லாம் கிடையாது அப்போ எனக்காக ஒரு சின்ன கன்செஷன் பண்ணுவீங்களா நான் இந்த ஜென்மா முடித்து நரகத்துக்கு வர்ற வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணாமல் இந்த ஜென்மாவிலேயே அந்த பாவத்தை நான் தீர்க்கலாமான்னு ஓ தீர்க்கலாமே இந்த கல் எவ்வளோ பெருசுன்னு மெஷர்மெண்ட் எடுத்துக்கேன் இத்தனை அடி நீளம் அடி அகலம் அடி கனம்னு இதே மாதிரி ஒரு கல்லை பூமியில் போய் எடுத்து டெய்லி கொஞ்சம் பொடி பண்ணி சாப்பிட்டுட்டீங்கன்னா அந்த கருமா தீர்ந்து போய்டும் அப்புறம் இங்கே வந்து அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யமன் சொன்னதாகவும் அந்த சிலாதரர் அப்படியே சாப்பிட்டதாகவும் ஒரு கதை உண்டு இப்போ உஞ்சவருத்தி எடுக்கிற விஷயத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் பயமுறுத்தல்கள் ஆனால் பிச்சைக்காரனுக்கு நீங்கள் போடுற சோகத்தில் ஒன்று ரெண்டு கல் கிடந்துட்டால் இதுக்காக எமலோகத்தில் இவ்வளோ பெரிய பாறாங்கல் வச்சுட்டு காத்துட்ருக்க மாட்டாங்க அதான் அவன் தலையெடுத்து என்ன பாவம் பண்ணானோ இப்படி வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துட்டு அலையிறான் அப்படின்னு எமக்குங்கிற விட்டுருவாங்க இப்படிலாம் இருக்குங்க அதனால் பெருமாள் பிச்சை எடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம கேவலமாக நினைக்கக்கூடாது உஞ்சவருத்தி தர்மத்துக்கு முன்னோடியாக முதல் ஆளாக இருந்து அதை நடத்தி காட்டினார் சரி இப்போ வந்து நான் வாமன அவதாரத்தின் சிறப்புகளை சொல்லிக்கிட்டிருந்தேன் அதில் வந்து மூணாவது சிறப்பு உஞ்சவருத்தின்னு வந்தது அப்படி வரும்போது இந்த உஞ்சவருத்திக்கும் பிச்சைக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னேன் இப்போ நாலாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம் திருவடி என்றும் ஒன்றே என்று காட்டிய அவதாரம் இப்போ ஒரு ஆர்கியுமெண்ட் வருது சின்ன காலை காமிச்சு தானம் கேட்டுட்டு பெரிய காலை காமிச்சு அளந்தான் இது தப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனையை பலி எழுப்பல அவனுடைய ஆர்குமெண்ட் என்ன சின்ன கால் காமிச்சவனும் நாராயணன் தான் பெரிய கால் காமிச்சவனும் நாராயணன் தான் ஆள் ஒருத்தன் தானே தானே மெஷர்மெண்ட் வித்தியாசப்படுது அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை அப்போது வாமனனுடைய கால் அளர்ந்த மண்ணும் திருவிக்கிரமனுடைய கால் அளர்ந்த மண்ணும் ஒன்று தான் அப்படின்னு பலியுடைய ஆர்கியுமெண்ட்டு வியாசருடைய ஆர்கியுமெண்ட்டு ஆச்சாரியருடைய ஆர்கியுமெண்ட்டு ஏன்னா அவதாரங்கள் மாறினாலும் தோற்றங்கள் மாறினாலும் திருவடி ஒன்றே இப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணன் வந்து மாமேக்கம் சரணம் பிரிச்சான்னு காமிச்சான் என்னையே சரணடைவாயாகனு இப்போ சில பேர் அவன் கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னான் இப்போ கிருஷ்ணாவதாரம் இல்லையே கிருஷ்ணத்தானே சரணடையணும்னு சொன்னான் இப்போ கிருஷ்ணன் இல்லையே அப்படின்னு பேசினாங்கன்னா அப்படி அப்போ சொன்னவனும் நாராயணன் தான் இப்போ நீ சரணடைய போகிறதும் நாராயணன் தான் என்று திருவடி ஒன்றே என்று காட்டிய அவதாரம் அடுத்து அஞ்சு நதிகளிலே புண்ணிய நதிகளிலே சிறந்த நதியாகிய கங்கையை தோற்றுவித்தது இந்த அவதாரம் தான் மற்ற அவதாரத்தில் கங்கை வரலை ஆறு பக்தனுக்காக மான அவமானங்களை கடந்து நின்றவன் மற்ற அவதாரங்களில் வீரத்தை காமிச்சான் அடைக்கி ஒடுக்கி திறமையை காமிச்சான் சண்டை போட்டான் சக்கரத்தை எடுத்தான் வெட்டினான் அந்த மாதிரிலாம் வந்தது இந்த ஒரு அவதாரத்தில் பக்தனுக்காக பிச்சை எடுப்போமேயா என்ன என்று சின்னவனானான் கை ஏந்தியவனானான் அந்த மானவமானங்களை கடந்து பக்தபாத் செலுத்தி நிலைநிறுத்தி காமித்தான் ஏழு கையில் பிடித்த ஒரே அவதாரம் எந்த அவதாரத்திலையும் கையில் கொடை இருக்காதுங்க இந்த ஒரு அவதாரத்தில் தான் கொடை இருக்குது பிரம்மச்சாரி ஏன் கொடை பிடிக்கணும் என்றால் ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது மனிதனுடைய தலையிலே உச்சந்தலையில் நீங்கள் சிறு குழந்தைகளை பார்த்தா தெரியும் அந்த இடத்துல அந்த இதயம் துடிக்கிறது தோல் டெண்டராக இருக்கிற போது அப்படி துடிக்கிறது தெரியும் அது ரொம்ப வீக்கான இடம் மனிதன் பெரிதாக வளர்ந்த பிறகும் அந்த இடத்துல வெயில் பட்டாலும் மழை பட்டாலும் உடம்பு முழுக்க வைத்திய சாஸ்திரம் என்ன சொல்வது உடம்புனுடைய வேறு எந்த பாகத்திலே தைலம் தடவினாலும் அந்த பாகம் மட்டும்தான் அதனுடைய பலனை அனுபவிக்கும் ஆனால் உச்சியிலே என்ன தைலம் வைத்தாலும் அது உடல் முழுக்க போகும் ஏன்னா எல்லா நாடி நரம்புகளும் அங்கே சங்கமமாகுது பிரம்மரந்திரம் அங்கே தான் இருக்குது அதனால் அதை பாதுகாக்கணும் கொடைப்பிடித்து பாதுகாக்கணும் வெயிலிலிருந்து மழையிலிருந்து பாதுகாக்கணும் வெயில் காலத்தில் கொடை செருப்பு கொடுக்கறது பெரிய புண்ணியம்னு புராணம் சொல்கிறது ஆனால் இந்த காலத்து மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வெயிலாக இருக்க கொடை எழுதுகிறப்போ என்ன என்ன கிளவன் ஆக்குறியா கிளவன் தான் கொடை பிடிப்பான் நான் கொடையெல்லாம் பிடிக்க மாட்டேன் கேப் போதும் அப்படின்னு ஒரு கேப் வைக்கிறா வெயில் இன்னும் தான் அதிகமாக இறங்குது அப்போது குடை என்பது நம்ம நாட்டிலே அரசனுடைய சிம்மாசனத்துக்கு மேலே அது ஒரு ராயல் சிம்பிளாக இருக்கும் வெண்கொற்ற குடை கைரேக சாஸ்திரத்தில் கையில் கொடை மாதிரி ஒரு வடிவம் இருந்தால் அவன் பெரிய பணக்காரனாவான்னு சொல்லியிருக்கு அது ஒரு மங்களமான சின்னம் அதோடு காட்சி அளிக்கிற ஒரே அவதாரம் இந்த வாமன் அவதாரம் எட்டு அனைத்து உயிர்களோடு திருவடி சம்பந்தம் உண்டு பண்ணின அவதாரம் அன்றைக்கி அவன் பூமியில் இருக்கிற எல்லா உயிரையும் தன் காலால் அளந்தான்ல அப்போது நாம் ஆத்மாவா இல்லாமல் ஒருவேளை கல்லா இருந்திருப்போம் மண்ணாக இருந்திருப்போம் ஒரு சின்ன கட்டையாக இருந்திருப்போம் எப்படியோ அவனுடைய சம்பந்தம் கிடைச்சி போச்சு அதன் பலனாக இன்று நாம் பகவானை தியானிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் வள்ளுவர் சொல்லுவார் அடியலந்தான் உலகுன்னு அதை திருவிக்கிரமன்றக்கான அவன் அன்னக்கே வந்து இந்த உலகத்தை தனதாக்கிட்டான் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பகவத் சம்பந்தம் இதுதான் இந்த அவதாரம் தான் ஏற்படுத்திச்சுங்கிறார் ராமாவதாரத்திலே ராமன் நடந்தான் சீதையை தேடி நடந்தான் காட்டில் நடந்தான் ஆனால் அவன் அப்போது எல்லா உயிர்களோடும் சம்மந்தம் வைத்திருந்தான்னு சொல்ல முடியாது இந்த அவதாரத்தில் அந்த ஒரு பெருமை இருக்கிறது அடுத்து ஒன்பது ராமானுஜர் சொல்லுவார் ஆண்டாள் திருப்பாவையை படித்தீங்கன்னா நாலாயிரமும் படித்த பலன் உண்டு பேர் அந்த ஆண்டாள் திருப்பாவை முழுக்க கிருஷ்ணனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தா கிருஷ்ணா அவதாரத்துக்கு தான் முக்கியம் கொடுத்தா முக்கியத்துவம் கொடுத்தா இந்த பன்னிரெண்டாவது திருப்பாவையில் தென்னிலங்கை கோமானைச் சற்ற மனத்துக்கு இனியான ராமனை பாடினா அதுவும் அஞ்சாவது ஆறாவது வரியில் பாடியிருக்கா அவள் தான் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் ஆனால் மூன்றாவது திருப்பாவையிலும் இருபத்தி நான்காவது திருப்பாவையிலும் முதல் வரியிலே வாமன பெருமாளை பாடியிருக்காள் மூன்றாவது திருப்பாவையில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்கிறாள் இருபத்தி நான்காவது திருப்பாவையிலே அன்று உலகம் அளர்ந்தாய் போற்றி என்று முதல்வரிலே பண்ணியிருக்கு வாமன அவதாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா ஆண்டாள் அடுத்து பத்தாவது பொருள் சிறப்பு என்னென்னா அவன் அவதாரம் எடுத்த போதெல்லாம் பால்ய சௌந்தரியம் ரம்யமாக இருந்தது ராமனாக பிறந்தான் பலராமனாக பிறந்தான் பரசுராமனாக பிறந்தான் பிறந்தான் அப்போல்லாம் குழந்தையாக இருந்தபோது பார்க்க பெரியமாக தான் இருந்திருக்கும் எல்லாருக்கும் பால்ய சௌந்தரியம் ரம்யமாகத்தான் இருந்தது ஆனால் அந்த அவதாரங்களில் பால்ய சௌந்தரியத்தை காட்டி ஒன்றும் பெரிய சாதனைகள் செய்யலை ஆனால் வாமன அவதாரத்தில் பால்ய சௌந்தரியத்தை காட்டி ஏமாற்றி அவதார நோக்கத்தையே சாதித்த காட்டினான் பலியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற அவதார நோக்கத்தை தன் பால்ய சௌந்தரியத்தை காட்டி அவனை ஏமாற்றினான் இது ஒரு சின்ன பிள்ளை வடிவில் அவன் வந்த உடனே அந்த அழகில் மயங்கி பலி வாய விட்டுட்டான் உனக்கு என்ன வேணும் கொடுக்குறேன் போட்டான் சுக்கரன் வந்து டேய் அது சின்ன பிள்ளை இல்லடா வந்திருக்கிறவன் மகாவிஷ்ணுன்னு சொல்லியும் மண்டையில் ஏறல அவனுங்க அப்போ பால்ய சௌந்தரியத்தை காட்டி அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய ஒரே அவதாரம் இதுதான் அதனால் ஒரு பழமொழியே உருவாகி போச்சு கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பலாமான் கள்ளன் வந்து கிருஷ்ண அவன் சேலை திருடுவான் வெண்ணை திருடுவான் ஆனால் அதோடு சரி அதுக்கு மேலே மோசடிக்கலாம் போக மாட்டான் கிருஷ்ணன் வந்து ஏதோ யுத்தத்தில் சில யுக்திகள் கடைப்பிடிச்சானே தவிர ஓப்பனாக துரியோதன்கிட்ட சொல்லிட்டான் ஏ துரியோதனா நீ போகிற வழி சரியில்லை நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தியானால் நானே அவங்க பக்கம் சேர்ந்துடுவேன் நீ ஒன்றும்லாம் போயிடுவேன் உங்கள் வம்சமே அழிஞ்சு போவோம் பலவரை எச்சரிச்சு அங்கே ஃப்ராடுக்கு வேலை இல்லை அவனை நேரடியாக யுத்தத்தில் தான் அவன் தீர்த்துக்கட்டினான் ஆனால் அவன் கள்ளனாயிருந்தாலும் சேலை திருடியினாலும் வெண்ணை திருடியினாலும் பெரிய மோசடி வேலைகள் செய்யலை ஆனால் இந்த குள்ளன் இருக்கானே வாமனன் அவன் என்ன பண்ணான் ரொம்ப அப்பாவியாக ஒரு வேதம் படிக்கக்கூடிய பிராமண குழந்த மாதிரி ரொம்ப முகத்தை ஸ்வீட்டாக வச்சுக்கிட்டு இன்னசெண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு மூணு அடி மண் கிடைக்குமா மூணு அடி மூணே அடி அப்படின்னு ஏமாத்திட்டான் அப்போது கள்ளனை நம்பினவர்கள் இந்தளவு ஏமாற இந்த குள்ளுனால் ஏமா ஏமாறல இவன் பலி என்ன பண்ணிவிட்டான் விட்டான் ஆண்டி ஆகிட்டான் போண்டி ஆகிட்டான் அதனால் ஒரு பழமொழி ஏற்பட்டது கள்ளனை நம்பினாலும் குழனை நம்பலாமான்ட்டு அப்போது அது வந்து ஒரு வாமன அவதாரத்தினுடைய சிறப்பு தானே இப்படியாக இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த வாமன அவதாரத்தை நினைப்பவர்கள் சொல்லுபவர்கள் கேட்பவர்கள் அனைவரும் தம் பாவங்கள் நீங்கி நற்கதி அடைவார்கள் என்று ரிஷிகள் சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் பாதையிலே சென்று ஸ்ரீ வாமன பெருமானுடைய அருளை பெறுவோம் நாராயண்